வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இந்த சிம்மாசனம் சிம்மாசனம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த சிம்மாசனம்னா என்ன? ராஜா உட்கார்றதெல்லாம் சிம்மாசனம்ன்றாங்க. அப்படின்னா என்ன? ஒரு காலத்தில் அதில் வந்து சிம்மாசனம்னு யாரும் சொல்ல, நுரூபாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னர் அமர்கின்ற ஆசனம், அரசாசனம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது எப்பயிலிருந்து சிம்மாசனம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க தெரியுமா? இரண்யகசிபு பிரகலாதன், இந்த பிரகலாதன் அழைத்த உடனே நரசிம்மர், அதாவது திடீர் அவதாரம் வாங்க இந்த நரசிம்மரை. ஏன் அப்படின்னா, பிளான் பண்ணி அவர் வரலை, தூணை உடைக்கிறதுக்கு தூக்கிட்டார் இவரை, அவதாரம் எடுத்தாகணும் டக்குன்னு வந்துட்டார். நரசிம்ம அவதாரம், நரசிம்ம அவதாரத்தில் இரண்யகசிபுவை சம்ஹாரம் செய்து அதன் பிறகு பிரகலாதனை மடியில் உட்கார வைத்துக் கொண்டு லக்ஷ்மி நரசிம்மர் பட்டாபிஷேகம் செய்து வந்தார். ஆசனத்தில் உட்கார்ந்து, ராஜாசனத்தில் உட்கார்ந்து இரண்யகசிபுவை தன்னுடைய மடியிலே உட்கார வைத்து எவ்வளவு ஒரு பாக்கியம்! ஒரு அவதாரம், அந்த அவதாரத்திற்காக நான் உனக்கு அந்த இறை வழிபாட்டில் பக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். ஏன்னா அதை அந்த தேவாரத்தில் சொல்லுவாங்க, உன்னை என்றும் மறவாமல் இருக்க வேண்டும் சிவபெருமானே, உன்னை என்றும் நான் மறவாமல் இருக்க வேண்டும், எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் மறவாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி இரண்யகசிபுவை சம்ஹாரம் செய்து அந்த நரசிம்மமூர்த்தி பிரகலாதனுக்கு மடியில் அமர வைத்து பட்டாபிஷேகம் செய்து இந்த சிம்மாசனத்தில் உட்கார வைத்தார். அப்பொழுது பிரகலாதன் சொன்னான், சுவாமி, இன்றைய முதல் இது சிம்மாசனமாக வழங்கட்டும். ஏன்னா நீங்க உட்கார்ந்து என்னை ஆசீர்வதித்ததனால் இனிமேல் வரக்கூடிய எந்த ராஜா உட்காருகின்ற ஆசனமாக இருந்தாலும் அது சிம்மாசனமாக இருக்கட்டும். ஏன்னா தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும். அது சிம்மாசனமாக இருக்கு அப்படின்னா அந்த நரசிம்மமூர்த்தியினுடைய அனுகிரகத்தில், அவருடைய பாத கமலாலய கமலத்தில் நான் அமர்ந்து ஆட்சி புரிகின்ற பொழுது எந்த ஒரு தவறையும் நாம் செய்ய மாட்டோம், பயப்படுவோம். இறைவனுக்கு பயந்து, தவறு செய்வதற்கு பயந்து எல்லோரும் இருப்பார்கள் என்பதற்காக அதை அன்றைய தினம் முதல் சிம்மாசனம் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். இன்றளவும் இந்த சிம்மாசனமாக அரசர்கள் அமர்ந்து அந்த அரச பரிபாலனத்தை காக்கின்ற பொழுது அவர்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்து அரசு பரிபாலனங்களை காத்து வருகிறார்கள். அதற்கு உதாரணமாக அந்த சாமுண்டீஸ்வரி அம்பாள் இந்த நவராத்திரியில் பார்த்திங்கன்னா இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நகர்வலம் வந்து அந்த மைசூர் சாம்ராஜ்யத்தினுடைய அரசியாக இருந்து அங்கே இருக்கிற மக்களை ஆசீர்வதித்து அருள்பாலித்து வருகிறார். இந்த சிம்மாசனத்தில் இறைவனும் இறைவியும் அமர்ந்து நம்மையும் அருள்பாலிக்க வேண்டும். எல்லோரும் என்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.